உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கமதனி சாச சசனி சப்ப மதனி பமகமரிச. இன்று நாம் பொது காலம் 21வது ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதி ஜூதரின் மக்கள் பபிலோனிய அடிமைகளாக நசுக்கப்பட்டு பின் ஜெருசலேமுக்கு திரும்பி வந்தபோது கடவுள் தாம் அவர்களுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை எவ்வாறு மற்ற இனத்தாரையும் மொழி பேசுவோரையும் கொண்டு நிறைவேற்றுகின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றது. தாங்கள்தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற மமதையோடு இருந்தவர்களுக்கு எசாயாவின் இப்பகுதி அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. காரணம், கடவுள் மற்றவர்களை கொண்டு தம் ஆட்சியை தார்சிசு, பூல், லூது போன்றவற்றில் அறிவிக்கவும் ஜூதர் அல்லாத மற்ற மக்களின் பலி பொருட்களை கடவுள் ஏற்றுக்கொள்வதாகவும் தன்னுடைய எருசலேம் ஆலயத்தில் லேவி குலத்தை சார்ந்தவர்களை குருவாக நியமிக்கவும் இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இஸ்ரேல் மக்களைப் போல கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள் என்பதையும் இறைவாக்கினர் எசாயா வழியாக கடவுள் கூறுகின்றார். ஆகவே யூத மக்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்பதையும் அறிவுறுத்துகின்றது இன்றைய முதல் வாசகம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள், அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்றைய இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலின் ஆசிரியர் ஜேசு எவ்வாறு தன் தந்தையால் துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு திடப்படுத்தப்பட்டு அன்பையும் சமாதானத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க உதவியாயிருந்தாரோ, அதே போல நமது வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் குறுக்கிடும் போது இயேசுவின் பாடுகளும் துன்பங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இயேசுவின் துன்பம் தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற மட்டுமல்ல, மாறாக நம் வாழ்வின் மீட்பை உறுதி செய்யவே. ஆனால் நமது துன்பம் மற்றவர்களுக்காக அல்ல, மாறாக நமது விசுவாச வாழ்வின் போராட்டத்திற்காக மட்டுமே. அதற்கு இயேசுவின் வாழ்வும் வழியும் ஓர் பாடமாக அமைய வேண்டும் என்று இன்றைய இரண்டாம் வாசகம் மூலம் ஆசிரியர் கூறுகின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகம் முக்கியமாக ஜூதர்களை குறிவைத்து சொல்லப்பட்டிருக்கலாம் ஜூதர்கள் இயேசுவின் போதனைகளை கேட்டு அதன்படி அதனை பின்பற்றாது அலட்சியம் செய்து வாழ்ந்து வந்தனர் ஆகவே அவர்களுக்கு மீட்பு உண்டா இல்லையா என்பதை இயேசு இந்நற்செய்தி வழியாக மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றார் ஒரு சிலர் தான் மீட்பு பெறுவார்களா என்ற கேள்விக்கு இயேசு தரும் பதில் எவ்வளவு பேர் என்னுடைய படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவ்வளவு பேரும் மீட்பு பெறுவார்கள் என்று கூறுகின்றார் யூதர்கள் தாங்கள்தான் எப்பொழுதும் கடவுளுடைய திட்டத்தில் முதலாவதாக இருப்போம் பிற இனத்தார் எப்பொழுதும் கடைசியாய் இருப்பர் என்று சிந்தித்து வந்தனர் ஆனால் இயேசு இந்நற்செய்தி வழியாக அவர்களின் சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முதலானோர் பலர் கடைசியாவார் கடைசியானோர் முதலாவார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் விளக்குகின்றது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் கமதனி சாச சசனி சப்ப மதனி பமகமரிய